உமாவிரதகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம கொள்ளு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ வந்து வதக்க இருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ பன்னெண்டு எடுத்துருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டுங்க ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் நீ அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாங்க கொழுப்பருப்பு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கூட வந்து மஞ்சள் தூள் உப்பு இதை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எல்லா பொருளும் உள்ளே போட்டாச்சுங்க தக்காளி மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க இனி நம்ம வெயிட் பண்ணலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கொள்ளுப்பருப்பு வந்து உள்ளே போட்டுடலாங்க இப்போ கொள்ளுப்பருப்பு ஆட் பண்ணியாச்சுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொள்ளு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனி வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாங்க கொள்ளுத்துவையில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ